இறுதி அடிப்படை, ஒன்பதாம் அடிப்படை. கல்வியின் பார்வையில் மக்கள் இரண்டு வகையினர் தான். ஒன்று அறிந்தவர்கள், இன்னொன்று அறியாதவர்கள். அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது கட்டாய கடமை. அறிந்தவர்களின் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தம்மால் இயன்றவரை ஆதாரங்களை விளக்கங்களை முயற்சி செய்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்லஸ்ஸிக்ர இன் குன்தும் லா தஅலமூன் பில் பையினாதி வஸ்ஸுபுர் வஅன்ஸல்னா இலைக அஸ்ஸிக்ர லிதுபையின லின்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, உங்களுக்கு முன்னர் வஹி கொடுத்து நாம் அவரிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லாம் ஆண்கள்தான், வேறொன்றும் இல்லை. ஆகவே இவர்களை நோக்கி, நீங்கள் இதனை அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். மேலும் தெளிவான ஆதாரங்களை வேதங்களையும் கற்றுக் கொடுங்கள். நாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம், அவ்வாறே இந்த குர்ஆனையும் நாம் கொடுத்திருக்கிறோம். நபியே, நாம் உமக்கு இறக்கி வைத்தோம், மனிதர்களுக்காக உன் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16வது அத்தியாயத்தில் 43-44 வசனத்தில் சொல்றார். இப்ப இந்த வசனத்தில இருந்து நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் மக்களை ரெண்டு வகையாக்கிட்டான் மொத்தமாவே. ஒரு சாரார் அறிந்தவங்க, இன்னொரு சாரா அறியாதவங்க. அறியாதவங்க அறிந்தவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளணும். இந்த கேட்டுக்கொண்டு போகிறார்களே, இந்த நேரத்தில் ஆதாரங்களுடன் அறிந்து கேட்டுக்கொள்பவருடைய அந்தஸ்து வேற, ஆதாரம் அறியாமல் கேட்டுக்கொள்வோருடைய அந்தஸ்து வேற. இந்த கற்றுக் கொடுக்கிறார்களே அறிந்தவர்கள், அவர்களிலும் பல அந்தஸ்துகள் இருக்கிறாங்க. அந்த அந்தஸ்துகளை பற்றியே தான் நாம் இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஆலிம் என்றால் யார், முக்கல்லித் என்றால் யார், முஜ்தஹித் என்றால் யார், முத்தபி என்றால் யார்,